நேற்றைக்கு நடந்த குழப்படியில் அப்பா எப்படி மறித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பித்து அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை சொல்லணும் சபைக்கு நான் நினச்சேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சபையில் நம்ம ஜெபித்திட்டே இருக்கோம் அப்பாக்காக. கடந்த 2 வாரமாக சொல்லிக்கொண்டே இருந்தோம், அப்பா ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறாங்கன்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிடுக்கு அப்புறமா அவர்களுடைய லங்ஸ் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், வலது பக்க லங்கில் மேலே பகுதியில் 20% மாத்திரம்தான் வேலை செய்தது. Only 20% வேலை செய்தது. மீதி உள்ள லங்ஸ் ஃபுல்லாகவே கோவிடில் டேமேஜ் ஆகிவிட்டது. அது குணமடையாமல் சீரடையாமலே இருந்தது. திடீர்னு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், ஆனால் பார்த்தா பழையபடி அது ஆகிடும். ஏன்னா அது அவ்வளவு டேமேஜ் ஆகிவிட்டது. ஆனால் அந்த 20% லங்கை வச்சு ஆண்டவர் 2.5 வருஷம் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். அது பெரிய கிருபை. அந்த 20% லங்கை வச்சு பல செய்திகளை அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்தாங்க. அவங்க சும்மா சாதாரணமாலாம் கொடுக்கல, உயிரை கொடுத்து அவங்க ஒவ்வொரு செய்தியும் கொடுத்தாங்க. எங்கிட்ட கெஞ்சுவாங்க, டேய் எனக்கு ஆண்டர் வசனம் கொடுத்துட்டாரு, நான் எப்படியாவது நான் ரெக்கார்ட் நான் அப்பா நீங்கள் வேண்டாம்ப்பா, நீங்கள் இப்படி பேசி பேசி நீங்கள் உங்களை வருத்திக்கிடாதீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும், நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இனிமேல் ரெஸ்ட் மட்டும் எடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், ஏதாவது எங்கள் பிரசங்கத்தில் மாற்றணும்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், நீங்கள் வந்து பேசி இருக்கிறதையும் என்ன பண்ணாதீங்க, கெடுத்துடாதீங்க, நீங்கள் விட்டுருங்கப்பா, வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, டாக்டர் சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி ஆக்சிஜன் டியூப்பை போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணணுமா, யார் சார் இப்படி பண்ணுவா, இந்த மாதிரி ஏன் சார் இப்படி அவரை போட்டு வதைக்கிறீங்க, எங்களை போட்டு திட்டுறாங்க, வேண்டாம்ப்பா நீங்கள் பண்ணாதீங்க பண்ணாதீங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும், அவங்களுக்கு அது அவங்க கொடுக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு உறுதியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்போது நான் போய் ரூமில் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், ஏன்னா டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிட்டாரு, எங்கள் அம்மா வந்து பேசிட்டு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தராக எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ரொம்ப இரும்புறீங்க நீங்கள் பேசாதீங்க. அப்போ நான் எல்லோரும் என்கிட்ட நீ போய் பேசு, நீ பேசுனா அப்போ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் போய் அறையில் உட்காந்து மெதுவாக ஆரம்பித்தேன், அப்பா நீங்கள் வந்து டெடிக்கேஷன் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், எங்கள் பையன் கல்யாணத்தை நீங்கள் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், இதை மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் இப்படி போய் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜனங்கள் எல்லோரும் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, பாஸ்டரை வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க விடுங்க, அவரை எதையும் ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட்டு மட்டும் எடுங்க. ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கள், பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் நான் பிரசங்கம் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டாங்க. நான் பேசாமல் இருந்தேன், செத்து தானடா போவேன், செத்து தானே போவேன், எங்கள் பாஸ்டர் வந்து கால் நீட்டி போட்டு இளைப்பாரி செத்து போனார்னு ஒரு விசுவாசி சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே செத்தாருன்னு எல்லாம் சொல்லணும்டா, செத்தாலும் கர்த்தருக்கா உழைச்சிட்டு தான்டா சாகணும், அப்படி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாக விரும்பலை, சாவு வந்தால் வந்துட்டு போட்டோம், செத்தாலும் சாகுறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே தான் சாவேன். அதுக்கப்புறமா எதுவும் பேசவே முடியல. அப்படி தன்னுடைய ஜீவனை கூட மதிக்காமல், தங்களுடைய சுகத்தை கூட அவங்க நினைக்காம, அவங்க பிரசங்கம் பண்ணி ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு அடுத்த பயம் என்னென்னா 3 நாள் நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்த உற்சாகத்தில் பிரசங்கம் பண்ணிட்டேன், அந்த பிரசங்கத்தை உட்காந்து அவங்க எல்லாம் ரீட் பண்ணி முடித்தோடனே சண்டே உட்காந்து பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய் பார்க்கணுமே எப்படி இருந்துச்சு பிரசங்கம் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் முன்னாலே கேட்க மாட்டாங்க, இந்த வியாதிப்பட்ட பிறகு எப்படி இருந்துச்சு என் பிரசங்கம், அப்பா ரொம்ப ரொம்ப நல்லாச்சு, நான் பார்க்க தான் பாவமாக இருக்கு, நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னா ஐயோ உங்கள் முகத்தில் இருக்க சிரிப்பு. ஜனங்க என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சா, அந்த 3 நாள் அந்த பரவசத்தில் இருப்பாங்க. அதற்கப்புறமா ஆரம்பிக்கும் பாருங்கள் வேதனை, இருமி 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 அடுத்த 2 வாரம் வேதனைனா வேதனை, ஆனால் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க, அடுத்த செய்தி ஆரம்பிச்சிருவாங்க. செய்தி எடுத்துட்டேன் கேப்ரியல், அடுத்த செய்தி ரெடியாக இருக்குது, எப்போன்னு சொல்லு, அடுத்ததை ரெக்கார்ட் பண்ணிடலாம். நினைச்சாலே உள்ளம் உடையுது. தனக்கென்று வாழாமல், தான் சுகத்தை தேடாமல், தான் வசதியை தேடாமல், கர்த்தர் மேல் வைத்த அன்பினாலும், அவங்க ஊழியத்தின் மேல் வைத்த வாஞ்சையினாலும், தன் உயிரையே தியாகமாய் கொடுத்து ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனை
நம்ம ஊழியக்காரனா நம்ம தகப்பனா நம்ம மெய்ப்பனா கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ரொம்ப சரீரம் அவங்க இந்த இருமல்ல கஷ்டப்பட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு நான் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க 24 hours. நாங்களும் அவங்கள நல்லா பராமரிச்சுக்கிட்டோம். என்னென்ன யார் யார் சொல்கிறாங்களோ எல்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு உதவி செய்ய எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் அது ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அவர்களுடைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைந்து கொண்டே இருந்தது. அதிகமான ஆக்சிஜன் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் ஆயிடுச்சு. இப்போ டாக்டர்ஸ் வந்து எவ்வளவோ கெஞ்சினாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க பாஸ்டர், இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்ய முடியாது, ஒரு வாரம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் நல்லா வந்துடலாம். வேண்டாம் பதார், இனிமேல் நான் ஆஸ்பத்திரி பக்கமே வரமாட்டேன், ஆண்டவர் சோகம் கொடுத்தா சோகம் கொடுக்கட்டும், அவள்கிட்ட எனக்கு வேண்டாம், பட்ட வேதனைலாம் போதும் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணோம், அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் கடைசியாக முதலாம் தேதி அன்றைக்கு காலையில் நான் துபாயில் இருக்கேன். ஆனால் எனக்கு மனசில் வந்து 3 months முன்னாலே கர்த்தர் ஒரு நல்ல நடத்தலை கொடுத்துட்டார். அவங்க வந்து 1st மேலே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆனால் நான் அந்த 3 months முன்னாடி அமெரிக்காவும் நான் துபாய் கூட்டங்களுக்காக டிக்கெட் போடணும். அப்போ ஆண்டவருடைய நடத்தலுக்காய் காத்திருந்து அந்த டேட்ஸ் எல்லாம் நான் மாற்றினேன். கொஞ்சம் அவங்க கேட்ட டேட்டை விட வேறு டேட்லாம் மாற்றி எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே எல்லாம் முடியணும்னு சொல்லி கேட்டவொடனே அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ டேட்டெல்லாம் மாற்றி நான் டிக்கெட் போடும்போது ஆண்ட ஜோமன், ஆண்டவரே நான் போகிறேன், 2 weeks இருக்க மாட்டேன், நான் திருப்பி வரும்போது அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கலை. கிருபையாக அன்றைக்கு நாங்கள் 1st 30th ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கும் வரமாட்டேங்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல. அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணேன், அப்பா ஒரு முறை போங்க, ஒரே ஒரு முறை நீங்கள் போய் என்ன சொல்கிறாங்களோ அந்த உதவி மட்டும் வாங்கிக்கிடுங்க, வேறு ஒன்றும் உங்களை நாங்கள் செய்ய போகிறதில்ல, பார்க்குறேன் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா. ஆனால் 3rd அவங்க திடீர்னு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளவுதான், உடனே அவங்கள பேக் பண்ணி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. நான் வர்றதுக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 1st ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு நான் நைட் வந்துட்டேன். ஆனால் இரவு ராமச்சந்திராவை தான் தாண்டி வரேன், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் தாண்டி வர்றேன். ஆனால் எனக்கு இங்கிருந்து ஃபோனு, ஏன்னா இப்போ புது இடத்துல ஒரு ஆடியோ செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்கள், அதை செட் பண்ணணும், கொஞ்சம் பிரச்சனைகள். அப்பாவை போய் பார்க்குறதா அல்லது நாளைக்குள்ளே ஆராதனைக்கு ரெடி ஆகிறதா, 2 இருக்குது. அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே மாம்சத்தின்படி அப்பாவை போய் பார்க்கணுன்னு இருதயம் ஏங்குது, ஆனால் உங்களுடைய ஊழியம் நாளைக்கு இருக்குது, ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், நான் போய் பார்க்குறத விட நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிடுங்க. நேராக வண்டியை சாப்பலுக்கு போயிட்டேன். அங்கே போய் 12 வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பமா வீட்டுக்கு வந்து இரவே குளிச்சுட்டு அப்புறமா படுத்து படுக்க நான் 1 hour தூங்கினேன் நினைக்கிறேன். எழும்பி திரும்ப செய்தி எடுத்து அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை 3-4 ஆராதனையிலையும் பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் சாயங்காலம் ஃபேமிலி மீட்டிங்கில் திரும்ப பேசி அடுத்த நாள் காலை என்னால் தாங்க முடியல போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் கிளம்பி காலையில் போயிட்டோம். எங்களுக்கு இருந்த ட்ராவல் களைப்பு எல்லாம் சேர்ந்து நேற்றுக்கு பிரசங்கம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் கிடையாது. போய் 10 போல் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. உள்ளே போனோடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பார்த்தது. ஆனால் பார்த்த உடனே முதல் கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு சீனியர் ஃபெலோஷிப்னு தானே நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, இங்கேயே இருக்கிறேன்னு கேட்டாங்க. 9:30 சீனியர் ஃபெலோஷிப், நீ 10 ஏன் இங்கே இருக்கிற? அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா 9:30 ஒரு 11:30 வரைக்கும் அவங்களே தான் ப்ரோக்ராம் நடத்துவாங்க, நான் இப்போ அங்கே போகிறக்கு தான் வந்தேன், நான் அவங்கள பார்த்துட்டு நேரம் அங்கே தான் போகிறேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் விசாரித்தாங்க, கூலியங்களை பற்றியெல்லாம் விசாரித்தாங்க, பிரயாணங்கள் எல்லாம் விசாரித்தாங்க. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணோம் அவங்களுக்காக, ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வர்றேன்ப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவும் அப்பா கேட்டிருக்காங்க, கேப்ரியல் எங்கே அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு நான் 2 இங்கே இல்லாததுனால எனக்கு மாலை 5 ராத்திரி 10:30 இங்கே விசிட்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளவு கூட்டம் இங்கே, கல்யாணங்கள் அந்தந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு 10:30. அப்போ கேட்டாங்களா, கேப்ரியல் என்னாச்சு, வரலையா வரலையா? அப்போ இல்லை, அவங்க விசிட்டர்ஸ் பார்த்துட்ருக்காங்க.
சரி பரவாயில்ல ஊழியத்தை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு இருந்துட்டு தெரியும் அடுத்த நாள் காலையிலே போயிட்டேன். போனால் அப்பா உட்காந்துருக்காங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கேப்ரியல் எனக்கு முடியலைப்பா, எனக்கு தாங்க முடியலை, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு. சரிப்பா கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் இத்தனை வருஷம் உங்களை தாங்கிட்டார், எல்லோரும் ஊக்கமாக எல்லா குழுக்களையும் ஜெபம் பண்ணுறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. பயப்படலை நான், ஆனால் எனக்கு உடம்பு முடியலை இதுக்கு மேலே அப்படின்னா. சரிப்பா அதெல்லாம் நம்ம பேச வேணாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆ சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் மைக் ஜோயல் உட்காந்துருந்தான், ஜோயலையும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் ரெண்டு பேரும் சேர் போட்டு உட்காந்து பாட்டு பாடலாமாப்பான்னு கேட்டேன். ஆ பாடுங்க அப்படின்னாங்க. நேற்று காலையில் நாங்கள் குடும்பமாக பாடின அந்த நாலு பாட்டு, மூணு பாட்டு, இன்னொரு பாட்டில் ஒரு சின்ன சரணம் மட்டும் பாடி நல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு பாட்டுக்கு நட்டுலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்பா நல்ல கையை அப்படியே தொடையில் அப்படியே தட்டி 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 தாளம் போட்டு அவங்களுக்கு பாட முடியல பாவம். ஆனால் அந்த பாட்டை கேட்டு அப்படியே பரவசப்பட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா மூன்றாவது பாட்டு பாடி மகிமையில் சேர்வேன் அப்படின்னு அந்த வார்த்தை முடியுது. அப்படி பார்த்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இருமல் ஒன்று ஆரம்பிச்சது, மூச்சு விட முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. உடனே டாக்டர்ஸ் வந்து எல்லாம் வந்து நர்ஸிங்லாம் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி கேர்லாம் பண்ணி பாஸ்டர் இங்கே இனிமேல் வார்டில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஐசியூ கொண்டு போகணும் இவங்களை சொல்லி உடனே ஐசியூக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து லிஃப்ட்டுக்குள்ளே அப்படி ஏறுறாங்க, எங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க, ஒரு அசட்டே ஒரு சிரிப்பு. அது எப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா, என்ன நீங்கள்லாம் வந்து என்னை காப்பாற்றிட போகிறீங்களா, அதெல்லாம் என்னை காப்பாற்று அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு சிரி சிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஐசியூக்குள்ளே போய் செட்டில் ஆன பிறகு திருப்பி நாங்கள் போனோம், அப்பவும் பேசினாங்க, நல்ல நல்ல நார்மல் ஆயிட்டாங்க, நல்ல நல்ல நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இரவும் எனக்கு திரும்ப எனக்கு இங்கே விசிட்டர்ஸ், அப்போ நைட் கேட்டிருக்காங்க கேப்ரியல் எங்கே, கேப்ரியல் வர சொல்லு அப்படின்னு. அண்ணன் வந்து விசிட்டர்ஸில் உட்காந்துருக்காங்க, அது நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது, அவங்க வர முடியாது. சரி பரவாயில்ல அப்படின்னு. அடுத்த நாள் காலை புதன்கிழமை அதிகாலையில் அவர்களுக்கு ஒரு ஹார்ட் அரெஸ்ட் வந்தது, அவருடைய இருதயம் வந்து நின்று போனது, ஒரு அரெஸ்ட் வந்தது. உடனே மார்னிங் 3 o'clock உடனே அவர்களுக்கு பயங்கரமாக அவர்களுக்கு சிபிஆர்லாம் கொடுத்த உடனே திரும்ப அவர்களுக்கு அந்த மூச்சு வந்து விட்டது, மூச்சு வந்து மூச்சு விட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மயக்க நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க இது மேசிவ் கேடியாக் அரெஸ்ட், அதனால் உடனே அவங்களுக்கு சுயநினைவு வராது, ஆனால் 24 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி திரும்புகிறாங்கன்னு தெரியும். சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி போவதும் வருவதும் ஜெபிப்பதும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். ராத்திரியும் போய் நான் பார்த்துட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், 10:15 வீட்டுக்கு வர்றேன். வீட்டில் வந்து அப்போ தான் சாப்பிட்றேன், ஃபோன் வந்தது, ரொம்ப மோசமாக இருக்காங்க உடனே வாங்க. உடனே நாங்கள் திரும்ப எழும்பி எல்லாம் வேகமாக நான் என் மனைவி அதுக்குள்ளேயும் ஜோயல் அப்பமா மற்றபடி எல்லோரும் அங்கே போயிட்டாங்க, ஸ்வர்ணா எல்லோரும் அங்கே வந்துட்டோம், ஃபிலிப் எல்லாம் வந்துடும். அப்போ அவர்கள் பார்த்தா மூச்சு விட கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனால் சுய நினைவில் இல்லை அவங்க, எல்லோரும் கண்ணீர், வீட்டில் எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே போன உடனே கர்த்தர் ஒரு தைரியத்தை தந்தார், மைக்கேல் கேரன் எல்லாம் உள்ளே இருந்தான். உடனே நான் அந்த படுக்கை பக்கத்தில் போயிட்டு யார் அழ வேண்டாம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம். அப்புறமா வேத வசனத்தை எடுத்து 103 சங்கீதம் முழுவதையும் வாசித்து முடித்தோம், ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே அவங்களுடைய ப்ரெஷர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, ஹார்ட் பீட் குறைஞ்சு ஒரு 12:15 இருக்கும், அப்படியே 0 ஆனது, அப்படியே அப்படியே அவர்களுடைய மூச்சு அடங்கினது. அந்த 0 வரும்போது கண்ணை மூடிட்டு இருந்தாங்க, அப்படி கண்ணை ஒரு முறை திறந்து பார்த்துட்டு அப்படி மூடிட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே அமைதியாக சமாதானமாக அப்படியே அவங்களுடைய உயிர் பிரிந்தது. கர்த்தருக்கு நன்றி சொன்னோம், இத்தனை வருஷம் பட்ட வேதனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து அவங்க மரிக்கும்போது சத்தம் போடாமல் அலறாமல் அமைதியாக சமாதானத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையாக இரக்கம் பாராட்டினார். இந்த 2.5 வருஷம் இந்த சபை எங்களோடு நின்று நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், விசாரித்த விசாரிப்புகள்,
நீங்கள் கொடுத்த உதவிகள், அப்பாவுக்கு கொடுத்த பலவிதமான உதவிகள், பொருள் உதவிகள், பண உதவிகள், நாங்கள் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை அதை. ஆனால் நீங்கள் அதை கே செய்தீங்க. சொந்த அப்பாவுக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்த உதவிகளை மறக்க முடியாது. நீங்கள் எடுத்த உபவாசங்கள், ஜபங்கள், கண்ணீர், உங்களுடைய குழுக்களாக குழுக்களாக சேர்ந்து அவ்வப்போது காலைதோறும் அதிகாலையில் ஜபம் பண்ணி நீங்கள் கொடுத்த எல்லா ஒத்துழைப்புக்காக இயேசுவின் நாமத்தில் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து அம்மாவுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். கர்த்தரவர்களுக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் தர வேண்டும். இந்த ஊழியத்தின் மேலும் கர்த்தர் கிருபை கடைசி வரைக்கிறது தாங்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். இம்மட்டும் உதவினார், இனிமேலும் உதவி செய்வார். அல்லேலூயா.